ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ருக்கிபீடியா சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் வர இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆம் ஈஸ் ஆர் வாஸ் வேர் ஹாவ் ஹேஸ் ஹேட் இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் இருந்துட்டு என்ன அப்படின்னு தெரியாது. புதுசாக இங்கிலீஷ் பழகிறவங்களுக்கு இதை பற்றினா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கிராமர் பற்றின வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். லேர்ன் இங்கிலீஷ் ஈஸி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டும் இருக்குது. நான் பிளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா போய் அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ப்னாலே ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதுக்கான வேர்டு தான் வேர்பு. தமிழில் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹெல்ப்பிங் வேர்பு. வேர்பை இருந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஆமிஸ் ஆர் வாஸ் வேர் இது எல்லாமே ஆக்சிலரி வேர்ப்ஸ்குள்ளே தான் வரும். இது ஆக்சிலரி வேர்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ஸ் அதாவது சென்டென்ஸுடைய டென்ஸு, நம்ம யூஸ் பண்ணியிருக்க வாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த வாக்கியம் எந்த காலத்தில் இருக்குது, நிகழ்காலமாக எதிர்காலமாக கடந்த காலமாக அப்படின்ற குறிக்கிறதுக்காக தான் இந்த ஆக்சிலரி வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எப்போவுமே ஒரு மெயின் வேர்ப் கூட சேர்ந்து தான் வரும், தனியாக வராது. தனியாக வந்துச்சுன்னா மீனிங் இருக்காது. சப்போஸ் இது தனியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு சில சென்டென்ஸும் இருக்குது. அப்படி தனியாக வந்துச்சுன்னா அந்த தனியாக வர இடத்துல மீனிங் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இதை எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். இது ஆக்சுவலி காமனாக மெயின் வேர்ப் கூட சேர்ந்து தான் வரும். இதுதான் இதுக்கான யூஸ். இதுக்காக தான் நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸை யூஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க தான் புரியும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீஸ் ரீடிங் எ புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அவன் புக் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருக்கோம். இப்போது ஈஸிங்கிற வேர்டுக்கு மீனிங் இல்லை, ரீடிங் அப்படிங்கிற படிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அது கூட ஹெல்ப்பிங்காக வர்றதுனால தான் இது இருந்துட்டு ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த இடத்துல இஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் கிடையாது, ரீடிங்க்கு மட்டும்தான் மீனிங் இருக்குது. ஒரு ஹெல்ப்பிங் வேர்பாக தான் இந்த இடத்துல வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஷி டிட் ஹேர் ஒர்க் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது அவளுடைய வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் டிட் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப் தான். இந்த இடத்துல அந்த ஆக்சிலரி வேர்ப்க்கு எந்த விதமான மீனிங்கும் இல்லை. இந்த இடத்துல என்ன மீனிங்கில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூக்கு இருந்துட்டு பாஸ்ட் ஃபார்மில் வந்திருக்கு. ஷீ டிட், அவளுடைய வேலையை கரெக்டாக செஞ்சா. இதில் இருந்துட்டு அந்த ஆக்சிலரி வேர்பாக ஒரு சில இடத்துல மீனிங்காகவும் வரும், மேக்ஸிமம் மீனிங் வராது. அப்படி ஏதாவது இடத்துல வந்துச்சு அப்படின்னா அங்கே மீனிங் வருது. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு, ராம் வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. அதாவது இங்கே ராம் ஸ்கூல் நாளைக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே கோங்கிறது தான் வேர்பு, வில்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப், அதாவது ஹெல்ப்பிங் வேர்பாக வந்திருக்கு. அதாவது காலத்தை குறிக்குது, டென்ஸை குறிக்குது, ஃப்யூச்சரில் நடக்க போகிறது அப்படிங்கிறத குறிக்குது. மேக்ஸிமம் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருந்துட்டு எந்த ஒன்று சென்டென்ஸோடைய டென்ஸை குறிக்கும், அதாவது காலத்தை குறிக்கும். இல்லை அப்படின்னா சப்ஜெக்ட்க்கு தகுந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப் மாறும். இது ரெண்டு தான் மேக்ஸிமம் நடக்கும். ஒரு சில இடங்களில் மீனிங் தரதுக்கான சான்சஸ் இருக்குது, அது நம்ம சென்டென்ஸை பொறுத்து மாறும். உங்களுக்கு போக போக எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல சொல்ல புரியும். ஒரு சிலர் வந்துட்டு இப்போது பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த பி வேர்ப்ஸ்க்கும் மீனிங் பார்ப்பாங்க. ஆம்க்கு என்ன மீனிங், இஸ்க்கு என்ன மீனிங், ஆர்க்கு என்ன மீனிங்னு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு, ஆக்சிலரி வேர்ப்ஸில் ஒரு டைப் தான் ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். இன்னொரு டைப் இருக்குது, அது மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். அந்த இதுக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மூணு டைப்பில் இருக்குது. பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம். பி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஆம் இஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சப்ஜெக்டை பொறுத்து ஆமோ இல்லை ஈஸோ இல்லை ஆரோ வரும். பாஸ்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வாஸ் இல்லைனா வேர் வரும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வில் இல்லைன்னா ஷல், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு, டூ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டூ டிட் டஸ், ப்ரெசன்ட்னா டூ, பாஸ்ட் டென்ஸ்னா டிட், ஃப்யூச்சர் டென்ஸ்னா டஸ்ன்னு வரும். இல்லை நம்ம சப்ஜெக்டை பொறுத்து டூ இல்லைன்னா டஸ், ரெண்டில் ஏதோ ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு, ஹேவ் ஃபார்ம். ஹேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹேவ், ஹேட், ஹேஸ். ஹேவும் ஹேஸும் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வரும், இல்லைனா சப்ஜெக்டை பொறுத்து மாறும். ஹேடுங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் ஹேடோ ஹேவோ ஹேஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று வரும், சப்ஜெக்டை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஆம் பிளேயிங்.
நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ், நான் இப்போ இப்போ தான் விளையாண்டேன் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லியிருக்கிறதுனால ஆம்ங்கிற வேர்டு அங்கே யூஸ் ஆயிருக்கு, அங்கே மீனிங் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஐ வாஸ் பிளேயிங், நான் விளையாண்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ வாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கு வாஸுங்கிறதுக்கு மீனிங் இல்லை, ஜஸ்ட்டு டென்ஸை தான் குறிக்குது. நெக்ஸ்ட்டு ஐ வில் பி பிளேயிங், நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் வில் பி வந்திருக்கு. சப்ஜெக்டை பொறுத்தும் டென்சஸை பொறுத்தும் பி ஃபார்ம் வெர்ப் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போது அங்கே ஐக்கு பதிலாக ஐ ஆம் பிளேயிங் இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸில் ஐக்கு பதிலாக ஹீ வந்துச்சு அப்படின்னா ஐஎஸ் ஈஸ் அப்படிங்கிற பி ஃபார்ம் வெர்ப் அங்கே வரும். இதே மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் டென்ஸுக்கு தகுந்த மாதிரியும் பி ஃபார்ம் வெர்ப் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு டூ ஃபார்ம் வெர்புக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டூ யூ பிளே டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதாவது நீ தினமும் விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க டூங்கிறத பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐ டிட் நாட் பிளே டெய்லி, அதாவது நான் தினமும் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அங்கே டிட் அப்படிங்கிறது டூ ஃபார்ம் வெர்பாக வந்திருக்கு, அதுக்கு மீனிங் கிடையாது, ஜஸ்ட்டு காலத்தை மட்டும் குறிக்குது, அதாவது எந்த டென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் குறிக்குது. நெக்ஸ்ட்டு ஐ டஸ் நாட் பிளே டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நான் தினமும் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டஸ் அப்படிங்கிற வேர்டும் டென்ஸை தான் குறிக்குது அந்த இடத்துல. இந்த இதுதான் டூ ஃபார்ம் வேர்ப்ஸ்க்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். நெக்ஸ்ட்டு ஹேவ் ஃபார்ம்க்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஈட்டன் மை லன்ச், அதாவது ஹேவ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பர்ஃபெக்ட் ஃபார்மில் தான் வரும். ஸோ ஐ ஹாவ் ஈட்டன் மை லன்ச் அப்படிங்கிறப்போ நான் என் லன்ச் சாப்பிட்டேன், லன்ச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஷீ ஹாஸ் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க், அவள் ஒர்க்கை முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இதில் வந்திருக்கு. அதாவது அந்த ஹேஸுங்கிறது என்ன டென்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல குறிக்குது. நெக்ஸ்ட்டு ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை ஒர்க், நான் என்னோடய வேலையை முடிச்சுட்டேன், அதாவது பாஸ்ட் ஃபார்மில் வந்திருக்கு. அந்த ஹேடுங்கிற இது ஹேடுங்கிற வேர்டு ஆக்சுவலி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஸை குறிக்குது. பேஸ்ட் ஆன் டென்சஸ் அண்டு சப்ஜெக்ட், அதாவது டென்சஸை பொறுத்தும் சப்ஜெக்டை பொறுத்தும் ஹேவ் ஃபார்ம் வெர்பும் மாறும். ஆனால் ஒரு சில இடத்துல மேக்ஸிமம் ஹேவ் ஃபார்ம் வெர்ப் பார்த்திங்கன்னா டென்சஸை மட்டும்தான் குறிக்கும், சப்ஜெக்டை பொறுத்து பெருசாக எதுவும் சேஞ்ச் ஆகாது, டென்சஸை மட்டும்தான் குறிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் இப்போது சப்ஜெக்டை குறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஷீ ஹேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேஸுங்கிறது அவள் ஒர்க்கை முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்ட் ஃபார்மாக தான், ப்ரெசன்ட்டு பர்ஃபெக்ட் ஃபார்மாக தான் சொல்லியிருக்காங்க, பட் ஹேஸ்ன்ற இது வந்திருக்கு. இதுவும் ஐ ஹாவ் ஈட்டன்ங்கிறதும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் தான், பட் அங்கே ஹேவ்ன்ற ஆக்சுவலி வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேக்ஸிமம் டென்ஸை பொறுத்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், சப்ஜெக்டில் இருந்துட்டு அவ்வளோவா சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத நம்ம இது ஹேவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி வேர்பை பொறுத்தளவில் ஒரு சில இடத்துல மெயின் வேர்பாக கூட ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரியான அந்த மாதிரி சென்டென்ஸ் என்னென்ன எது இதில் தான் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆறு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதை ஒன் பை ஒன்னாக எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக எது நம்ம எந்த இடத்துல பி ஃபார்ம் வேர்பு ஹேவ் ஃபார்ம் வேர்ப்லாம் வந்துச்சுன்னா மீனிங் பார்க்கணும், எந்த இடத்துல வந்தால் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் பிளேயிங் இன் த பார்க், அதாவது நான் பார்க்கில் விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆம்கிற பி ஃபார்ம் வந்திருக்கு. இந்த இடத்துல கண்டினியூஸ் டென்ஸில் பிளேயிங் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஹெல்ப்பிங்காக தான் ஐ ஆம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஆம்க்கு எந்த மீனிங்கும் கிடையாது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் இன் த பார்க், அதாவது இந்த இடத்துல நான் பார்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஆம்ங்கிற வார்த்தைக்கு வந்துட்டு மீனிங் இருக்குது, அதாவது பார்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆம்ங்கிற வெர்புக்கு மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் பாட் அ செயின், அதாவது நான் ஒரு செயின் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மில் இருக்குது. இதுவே இருந்துட்டு மீனிங்கோடு பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் அ செயின் அப்படின்னு சொல்கிறப்போ, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ செயின் அப்படின்னு சொல்கிறப்போ என்கிட்ட ஒரு செயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஹேவுங்கிறதுக்கு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மீனிங் இருந்துட்டு தருது, மெயின் வேர்பாக கூட ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஐ டூ எக்ஸசைஸ் டெய்லி, நான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக அந்த டூங்கிற வேர்டு இருந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டூ யூ டூ எக்ஸசைஸ் டெய்லி, இந்த இடத்துல டூங்கிற பி ஃபார்ம் வேர்பு வந்துட்டு ரெண்டு இடத்துல வந்திருக்கு. என்னடா இது ரெண்டு இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டூ யூ டூ எக்ஸசைஸ் டெய்லினா நீ தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டாக வந்திருக்க டூக்கு மீனிங் கிடையாது, அது ஆக்சிலரி வெர்பாக செயல்படுது அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு செகண்டாக இன்னொரு டூ வந்திருக்கு இல்லையா, அந்த டூ இருந்துட்டு பண்ணுவியா
அது ஆக்ஷன் செய்கிற செயலை குறிக்குது. அதாவது வேர்பா வருது அந்த இடத்துல, மெயின் வேர்பா எக்ஸசைஸ் பண்ணுறியா அப்படிங்கிற அந்த மீனிங்கை குறிக்க வருது. ரெண்டாவதாக வந்திருக்க டூ. ஸோ அந்த சென்டென்ஸில் ஒரு டூக்கு மீனிங் இருக்குது, ஒரு டூக்கு மீனிங் இல்லை. அதாவது ஒரு டூ ஆக்சிலரி வேர்பாக செயல்படுது, இன்னொரு டூ மெயின் வேர்பாக செயல்படுது. ஸோ இந்த சென்டென்ஸ் மூலமாக உங்களுக்கு பி ஃபார்ம் வேர்பு வந்துட்டு மெயின் வேர்பாக கூட ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிறப்போ நமக்கு அந்த மாதிரி மீனிங் என்னவாக வரும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சிலரி வேர்பாக வந்தால் அதுக்கு மீனிங் கிடையாது, ஜஸ்ட் டென்சஸை மட்டும் குறிக்கிறதுக்காக வரும், சப்ஜெக்டை பொறுத்த மாறும். இதுவே மெயின் வேர்பாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கான மீனிங்கே தனியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த சென்டென்ஸ் டிஃப்ரென்ஸ்க்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சில சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்பு வந்துட்டு மோர் தென் ஒன் ஆக்சிலரி வேர்ப் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும், என்னடா இது ரெண்டு இடத்து ஒரு ஆக்சிலரி வேர்பே ரெண்டு இடத்துல வந்திருக்கே, அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பான ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரியான கன்ஃபியூஷன் கூட வரலாம். அந்த மாதிரியான சென்டென்சஸ் இருக்குது. ஸோ அது கூட எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா. எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு, ஐ வில் பி ஆன் சண்டே தேர், அதாவது நான் சண்டே அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வில்லுங்கிறதும் பி ஃபார்ம் ஆஃப் தான், பீங்கிறதும் இதில் வில்லுங்கிற வேர்பும் வந்திருக்கு, பீங்கிற வேர்பும் வந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நான் அங்கே சண்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு த ஒர்க் பை நெக்ஸ்ட் வீக், அதாவது இதில் வில்லுங்கிறதும் ஆக்சிலரி வேர்ப் தான், ஹாவுங்கிறதும் ஆக்சிலரி வேர்ப் தான். இதில் என்ன ஃபார்மில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் வந்திருக்கு. ஸோ நான் இந்த ஒர்க்கை நெக்ஸ்ட் வீக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். ஸோ இந்த இடத்துல பி ஃபார்ம், ரெண்டு பி ஃபார்ம் வந்தாலும், அதாவது ஆக்சிலரி வெர்ப் ரெண்டு, ஒரு ஹாஃப் ஃபார்ம் வெர்பும் ஒரு பி ஃபார்ம் வெர்பும் வந்திருக்கு. இந்த இடத்துல ரெண்டு ஆக்சிலரி வெர்ப்ஸ் வந்தாலும் அதுக்கான மீனிங் இருந்துட்டு வரும். ஸோ ரெண்டு ஆக்சிலரி வெர்ப்ஸ் வரக்கூடாது, ஸோ தப்பான மீனிங் இல்லை சென்டென்ஸ் கரெக்டாக கிடையாது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை. ரெண்டு ஒரு சில சென்டென்ஸில் ரெண்டு ஆக்சிலரி வெர்ப்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது, கண்டிப்பாக வரும், அதுக்கு மீனிங் கரெக்டாக தான் இருக்கும். அதாவது டென்ஸை தான் குறிக்கும் மேக்ஸிமம், அதில் டென்ஸை குறிக்கிற மாதிரியாக தான் இருக்கும், ஃபியூச்சர் டென்ஸோ இல்லை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோ அந்த மாதிரியானதான் வரும். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி வெர்ப்ஸில் இன்னொரு டைப் பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ், அதோட எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இன்னொரு ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸு எபிலிட்டியை, பர்மிஷனை, அட்வைஸை, ஆப்ளிகேஷன், பாசிபிலிட்டி, இந்த மாதிரி அஞ்சு விதமான இதை குறிக்கும் இந்த வெர்ப்ஸு. ஒவ்வொரு ஆக்ஷனையும் குறிக்கிறதுக்கு ஒவ்வொரு விதமான வேர்ப்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எபிலிட்டி, ஒருத்தவங்களோட தன்மையை குறிக்கணும், அவங்களால முடியும் அப்படின்ற, அவங்களால செய்ய முடியும் அப்படின்றத குறிக்கணும் அப்படின்னா கேன் இல்லைனா குட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒருத்தவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறப்போ கேன் இல்லைனா குட் இல்லைனா மே இந்த வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஷுட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒருத்தங்கிட்ட நம்ம ஆப்ளிகேஷன் கேட்குறோம், அதாவது இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ளிகேஷன் கேட்கும்போது மஸ்ட்டு இல்லைனா ஹாவ் டு அப்படிங்கிற வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுவே பாசிபிலிட்டியை சொல்கிறோம், அதாவது இப்போது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டியை சொல்லும்போது இந்த மாதிரியான வேர்ப்ஸ், அதாவது மே, மைட், கேன், குட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான டைப்ஸ் தான், ஒரு அஞ்சு டைப்ஸ் தான் இருக்குது, இந்த அஞ்சு டைப்ஸ்க்கு இந்த மாதிரியான வேர்ப்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை பொறுத்தளவில். நெக்ஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் எபிலிட்டிக்கு பார்க்கலாம். எபிலிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் பிளே வெல், அதாவது அவங்க என்னால் விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் கேன் அப்படிங்கிற வேர்டு இருந்துட்டு ஆக்சிலரி வேர்பாக முடியும் அப்படிங்கிறத சொல்ல வருது. அதாவது இது ஒருத்தரோட எபிலிட்டி, ஒருத்தர்னால இது பண்ண முடியும் அப்படிங்கிற அவங்களோட தன்மையை சொல்ல வருதுனால இது மாடல் ஆக்சிலரி வேர்ப். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் பர்மிஷன் கேட்குறது, மே ஹெல்ப் யூ, இதுக்கு எக்ஸாம்பிள். அதாவது மே அப்படிங்கிற வேர்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்மிஷன் கேட்குற மாதிரி சென்டென்ஸ் வந்துச்சுன்னா மே அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் அட்வைஸ்க்கான எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஒபே ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு வருது அந்த எக்ஸாம்பிள். இதில் ஷுட் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, நீ அவனை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வரதுனால இங்கே ஷுட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், மாடல் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆப்ளிகேஷன், ஒருத்தங்கக்கிட்ட நம்ம ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறோம், இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கும்போது அதுக்கு இருந்துட்டு மஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம்.
அதுக்கு யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் மஸ்ட்டுங்கிறது நீ கண்டிப்பாக, அதாவது நீ நல்லா ஹார்டாக ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால் அந்த மஸ்ட்டுங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஆக்சிலரி வேர்பா, மாடல் ஆக்சிலரி வேர்பா. நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி, ஒரு பாசிபிலிட்டியை சொல்லும் போது நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இட் மே ரெயின் டுமாரோ, அதாவது நாளைக்கு மழை பெய்யும், பெய்யலாம், மழை பெய்யலாம், பெய்யாமையும் இருக்கலாம். ஸோ ஒரு பாசிபிலிட்டியை சொல்கிறதுனால மே அப்படிங்கிற நம்ம மாடல் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதாங்க ஆக்சிலரி வேர்பு. இதை பற்றின கன்ஃபியூஷன் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில டைம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த கன்ஃபியூஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் பிகேனர்ஸ்க்கு இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது ஏன், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதுக்கு ஆம்க்கு என்ன மீனிங், ஈஸ்க்கு என்ன மீனிங்னு நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆக்சிலரி வேர்போட டைப்பு, அதோட எக்ஸாம்பிள்ஸ், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விளக்கியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விக்கிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ருக்ஷனா பர்வீன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ.